கொரோனா மரணங்களை தடுக்கும் சக்தியுடையது என பெயர் வாங்கியது ரெம்டிசிவிர் மருந்து. இப்போது எவ்வளவு சீரியஸ் நிலையில் இருந்தாலும் நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கிலட் நிறுவனம் தயாரித்த ரெம்டிசிவிர் மருந்தை பரிசோதனை செய்த பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளுக்கு பயன்படுத்த அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அனுமதி வழங்கியது. ஒரு நோயாளியின் 5 நாள் சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாய் வரை ரெம்டிசிவிர் விற்பனை செய்யப்பட்டது. டிரம்ப் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த போது ரெம்டிசிவிர் மருந்து கொடுக்கப்பட்டது. 5 லட்சம் டோஸ் ரெம்டிசிவிர் மருந்தை வாங்க ஐரோப்பா ஒப்பந்தம் செய்துள்ளது. 50 நாடுகளில் மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் 7000 பேருக்கு ரெம்டிசிவிர் கொடுத்து உலக சுகாதார நிறுவனம் சோதனை செய்தது. பலருக்கு பலன் கொடுக்கவில்லை. இது கொரோனா தாக்கத்தை குறைக்கும் எனவும் அது கொடுத்தால் நோயாளிக்கு செயற்கை சுவாசம் தேவையில்லை என உறுதியாக சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரமும் இல்லை. அதனால் இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டது. கொரோனா தாக்கம் பொறுத்து மருந்து தயாரிப்பு விதிகள் மாற்றப்படும். அதற்கேற்ப மருந்து நிறுவனங்கள் தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். சோதனை முடிவின் ஆதாரங்கள் காட்ட வேண்டியது மிகவும் அவசியம் என தெரிவித்தது.